இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பா இருக்கிற உதட வந்து சிவப்பா மாற்றுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர் தான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து பிளாக்காக இருக்கிறதெல்லாம் மாற்றிடும், வெள்ளையாகிறதுக்கு யூஸ் ஆகுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கில் கூட இதை ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இது கூடால நம்ம ஹனி சேர்த்துக்க போகிறோம். ஹனி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கனால 1.5 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்கும். அப்புறம் இந்த டெத் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காஃபி பவுடர் ஹனி எல்லாமே யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல க்ளோவிங்கை கொடுக்கும். ஒரு வெடிப்பு தன்மை இருந்துச்சுன்னா அதை மாற்றி இது ஒரு நல்ல ஈரத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ஹனி. இது வந்து ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிப்பாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அதுக்கு முன்னால் இது கூடால நம்ம வந்து ஒரு விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். கேஸ்டர் ஆயில் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டித்தன்மையை கொடுக்கக்கூடியது, ஈரத்தன்மையை. அப்படியே அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும்போது இது வந்து அப்படியே ஈரத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதுக்காக தான் இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த ஹேஸ்டர் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 4 நாளைக்கு நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏர் டைட்டான க்ளோஸான பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இது பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் டெய்லி நைட்டு வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து நல்ல ஸ்க்ரப் பண்ணி விடணும். ஏன்னா இந்த காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஹேஸ்டர் ஆயிலெல்லாம் கோகனட் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சமாக சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் கூட சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் இருக்கிற டெத் டிஷ்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். உங்களுக்கு 1 வீக்கிலே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதை பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்தோம்னா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி. இனி இதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வந்து துடைச்சி எடுத்துடலாம். நீங்கள் டெய்லி நைட்டு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் போதும். யூஸ் பண்ணி பாருங்க, இந்த கலருக்கும் இந்த இது இருக்கிறதுக்கும் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது ஒரு கிளாத்தால் துடைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.